ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ரிவை. நான் உங்க எம்ஜே. இப்போ நம்ம பார்க்க போற படம் வெறித்தனமான ஜாம்பி படம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஜாம்பி படம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஜாம்பி படம் இந்த வருஷம் மே 21 ரிலீஸ் ஆச்சு. எவ்வளவோ ஜாம்பி மூவி எடுத்திருக்காங்க, ஆனா எல்லா மூவியும் விட இந்த மூவி செம்ம ஒர்த்தான மூவி. இந்த படத்துல ஜாம்பிங்களுக்கு தனியா ஒரு கிங் இருப்பான், குயின் இருப்பாங்க, ஒரு புலி வந்து ஜாம்பியா இருக்கும், ஒரு குதிரை ஜாம்பியா இருக்கும். இந்த ஜாம்பி படத்துல எல்லாம் பொறுமையா ஜாம்பி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த படத்துல வர ஜாம்பி வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஜாம்பி. மனுஷங்களும் ரொம்ப ஃபாஸ்டா பிஹேவ் பண்ணும், ஃபாஸ்டா ஓடி வரும். சோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைனர் சொல்லி நான் அதை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. சோ டைரக்டா மூவியை பாருங்க. இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தை ஓப்பன் பண்ணா ஏரியா 51 இருந்து ஒரு கண்டெய்னர் லாரி வந்துருக்கு. இந்த லாரி கூடவே நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் செக்யூரிட்டியா வந்து இருக்காங்க. அப்படி வர்றவங்கல ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியா 51 இருந்து வந்துருக்கோம். அப்ப நம்ம கொண்டு வந்திருக்க பார்சல்ல ஏலியன்ஸ் இருக்கலாமா, இல்ல ஏதாவது முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குமா சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல ரெண்டு லவர்ஸ் லாஸ் வேகஸ் போய் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் கார்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கார் ஓட்டுறவனுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. கண்ட்ரோல் மிஸ் ஆகி இவங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல இடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இதே டைம் இந்த ஆர்மி ஆபீசர் எல்லாம் இந்த கதையை பேசிட்டே இருக்கிறதுனால ஆப்போசிட்ல வர வண்டியை பார்க்கவே இல்லை. சடனா ஆப்போசிட்ல அந்த கார் கிட்ட வரவும் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க இடிக்க கூடாதுன்னு அவங்க வண்டியை ஓரம் கட்டிடுறாங்க. அதனால அந்த கார் பின்னாடி வந்து அந்த கண்டெய்னர் லாரில மோதி அந்த கண்டெய்னர் லாரி வெடியுது. இப்படி ரெண்டு வண்டி ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த கண்டெய்னர் மட்டும் தனியா போய் ரோட்ல விழுது. உடனே அந்த ஆர்மி ஆபீசர் வாக்கி டாக் எடுத்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல வாக்கி டாக்ல ஒரு லேடி பேசிட்டு இருக்கா. அப்ப ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்க அந்த லேடி, நீ எடுத்து போன கண்டெய்னர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஆர்மி ஆபீசர் சொல்றான், அந்த கண்டெய்னர் ரோட்ல விழுந்து அது டோர் ஓப்பன் ஆகிறது அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த லேடி என்ன சொல்றாங்க, அந்த பார்சல் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா தயவு செய்து அது கிட்ட இருக்காதீங்க, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி போயிருங்க, அதுக்கிட்ட யாருமே போவாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் அந்த கண்டெய்னர் ஏதோ ஒரு சவுண்ட் வருதுனால அந்த கண்டெய்னர் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஆர்மி ஆபீசர் என்ன சொல்றான், அந்த கண்டெய்னர் யாரும் போவாதீங்க தனியா வந்துருங்க அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கண்டெய்னர் இருந்து ஒரு கை வெளி வருது. இதை பார்த்து இவன் ஷாக் ஆகி நிக்கிறான். அப்படியே அந்த கண்டெய்னர் இருந்து அந்த ஜாம்பி வெளியே வந்து ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே கிடைக்குது. இவங்க எல்லாரும் அந்த ஜாம்பி சுட பாக்குறாங்க, ஆனா அந்த ஜாம்பி மேல ஒரு குண்டு கூட படல. அவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஜாம்பி வந்து எல்லாருமே கிடைக்குது. நார்மலா பார்த்த ஜாம்பியே இல்லாம இந்த ஜாம்பி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, வேற லெவல்ல எல்லாருமே கடிச்சு சாவடிக்குது. இதை பார்த்த உடனே அந்த ஆர்மி ஆபீசர் ஷாக் ஆகி அவனோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வா நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை பிடிச்சு கூட்டு போயிருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு, சோ நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்மி ஆபீசர் ஃப்ரெண்ட் அந்த ஜாம்பி கையாலே அவனோட தாடியை பிச்சு எடுத்து அவனை சாவடிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்மி ஆபீசர் கடிச்சு சாவடிக்குது. எல்லாருமே கடிச்சு சாவடிச்சுட்டு அந்த ஜாம்பி ஒரு மலை மலை ஏறி பார்க்கும்போது ஆப்போசிட் லாஸ் வேகஸ் சிட்டி பாத்தீங்கன்னா அப்படியே கிளியரா தெரியுது. அப்ப இந்த ஜாம்பியால கட்டிப்பட்ட எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜாம்பியா மாறி அது கூடவே நின்றுட்டு இந்த லாஸ் வேகஸ் சிட்டியை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டைட்டிலோட சேர்ந்து ஒரு சாங்கும் பிளே பண்றாங்க. அந்த சாங் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஜாம்பிங் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ் வேகஸ்ல இருக்கிற எல்லாருமே ஜாம்பியா மாத்திட்டு இருக்கு. ஒரு சில ஆர்மி ஆபீசர் என்ன பண்றாங்க, அந்த ஜாம்பி கிட்ட இருந்து மக்களை காப்பாத்திட்டு வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி மக்களை காப்பாத்திட்டு இருக்காங்க ஒரு சில பேர் நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் இருக்காரு, அப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் இருக்காங்க, நிறைய ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த லாஸ் வேகஸ் உள்ள இருக்கிற எல்லா ஆர்மி ஆபீசர்ஸும் ஜாமிங்லயும் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஜாமிங்களோட கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப நிறைய பிளைட் பறக்குது, எல்லாமே பாம்ப போட்டுனே போகுது. என்ன பாம்பு போட்டாலும் அங்க இருக்கிற ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஏன்னா அவ்வளவு ஜாமிங் இருக்கு. அதனால லாஸ் வேகஸ் டோட்டலா சீல் பண்ணணும் பிளான் பண்ணி லாஸ் வேகஸ் சுத்தி கண்டெய்னர் ஃபில் பண்றாங்க. அப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்டா ஒரே ஒரு கண்டெய்னர் ஃபில் பண்ணிட்டா லாஸ் வேகஸ் டோட்டலா சேஃப் ஆயிரும், அது உள்ள இருந்து எந்த ஜாம்பியும் வெளியே வராது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம்ப அந்த பிளேஸ்ல போட்டுட்டு எல்லா ஜாம்பியுமே காலி பண்ணிடலாம். அப்படிதான் வந்து இந்த கவர்மெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி அந்த லாஸ் வேகஸ் டோட்டலா சீல் பண்றாங்க. அப்படியே கண்டெய்னர் போட்டு லாஸ் வேகஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கேமரா தூக்கி அந்த உள்ள காமிக்கிறாங்க. அந்த லாஸ் வேகஸ் ஃபுல்லா லட்சக்கணக்கான ஜாமிங் இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ்ல லாஸ் வேகஸ் டோட்டலா க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ ஜாமிங் ஃபுல்லா அந்த லாஸ் வேகஸ் உள்ள மாட்டிக்கிச்சு, இப்போ அந்த இடத்த இன்னும் 4 நாள்ல நியூக்ளியர் பாம்பு போட்டு டோட்டலா வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம படத்தோட ஹீரோ ஸ்காட்டா காமிக்கிறாங்க. இவர் வேற யாரும் இல்ல, பட்டிஸ்டா தான். அப்போ ஹீரோ பாக்கிறதுக்காக டனகான்ற ஒரு பெரிய கோடீஸ்வரன் வரான். வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி லாஸ் வேகஸ் உள்ள இருக்கிற ஒரு கேசினோல 200 மில்லியன் பணம் இருக்கு, அந்த பணத்தை நீ எனக்கு எடுத்து கொடுத்துட்டனா நான் அதுல இருந்து உனக்கு 50 மில்லியன் ஷேர் தர அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, திரும்ப ஜாம்பி பிளேஸுக்கு போகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப டனகான சொல்றான், நீ உடனே எனக்கு ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேசினோ ரூமுக்குள்ள இருக்கிற அந்த பணம் இருக்கிற லாக்கரோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டு போயிடறான். அதுக்கப்புறம் ஹீரோட பொண்ணு கேட்ட காமிக்கிறாங்க, லாஸ் வேகஸ்ல இருந்து யாரெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேம்ப்ல தங்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல கேட்டு வாலண்டியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கீதான்ற பொண்ணு வந்து கேட்டுக்கிட்ட சொல்றா, இந்த மாதிரி இன்னும் 4 நாள்ல இந்த இடத்த பிளாஸ்ட் பண்ண போறாங்க, சோ அதுக்கு முன்னாடி கேசினோக்குள்ள போயிட்டு நிறைய பணத்தை எடுத்துட்டு வெளியே வந்துடலாம், பணத்தை எடுத்தா மட்டும் தான் என்னோட பசங்க நல்லா பாத்துக்க முடியும், இல்லனா என் பசங்க லைஃப் வந்து நாசமா போயிடும், சோ அதுக்காக நான் உள்ள போயிட்டு பணத்தை எடுக்க போறேன், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பசங்களை நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப கேட்டு வந்து இல்லை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்கா. அந்த டைம் அப்ப கமின்ஸ் ஆர்மி ஆபீசர் வந்து கேட்டுக்கிட்ட நீ இந்த மாதிரி தேவை இல்லாம கத்திட்டு இருக்க கூடாது, நான் இருக்கிற இடத்துல நீ இந்த மாதிரி போனா நான் உன்னை சுட்டு தள்ளுவேன், உன்னை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா என்னோட கேரக்டர் எப்படின்னா பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது, பொண்ணுங்களை வந்து செக்ஷுவலா அரெஸ்ட் பண்றது என்னோட கேரக்டர். அதே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கப்பான ட்ரை பண்றான். அப்ப
அப்ப கீதா வந்து அவளை மன்னிச்சுக்கோங்க, அவ பேசும் தப்புதான் சொல்லிட்டு இவங்கிட்ட சாரி கேக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கிட்டயுமே ஒழுங்கா இருந்துக்கோங்க, நான் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி ஒன்பது பண்ணி இருக்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் கீதா லில்லின்ற ஒரு பொண்ணு கை காமிச்சு, அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா எங்களை உள்ள கூட்டு போற, அந்த பொண்ணுக்கு எங்கெல்லாம் பணம் இருக்கு, உள்ள என்ன நடக்குது எல்லாமே தெரியும், சோ நாங்க அவ கூட தான் போக போறோம் அப்படின்னு சொல்றான். பட் இதுக்கு கேட்டு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிற, அவகிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீம்ல அவனோட ஒய்ஃப் ஜாம்பியா மாறினதுனால இவன் கையாலேயே அவன் ஒய்ஃபை குத்தி சாவடிக்கிறான். இவன் சாவடிக்கிறத அவன் பொண்ணு பாக்குறான், அவன் பொண்ணு பார்த்து கதறி அழுகுறான். டக்குன்னு வந்து முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு வந்து அவன் பொண்ணோட ஞாபகம் வருது. சோ அதனால உடனே போன் பண்ணி தனகா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் அந்த பிளானுக்கு ரெடி, நான் போயிட்டு உள்ள போய் பணத்து வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தனகா சொல்றான், உன்னால தனியா போயிட்டு ஒன்னும் பண்ண முடியாது, சோ உனக்கான டீமை நீயே சேர்த்துக்கோ, ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்றதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ மரியான்ற ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு அவகிட்ட எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இந்த மாதிரி ஜாம்பி பிளேஸுக்கு போயிட்டு அங்க இருக்க பணத்தை கொள்ளடிச்சுன்னு வரணும், ஒரே ஒரு நாள் ஒர்க் தான், அந்த ஒர்க்கு முடிச்சோம்னா $50 million உனக்கு தர அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே மரியான்ற பொண்ணும் சரி ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த லாஸ் வேகாஸ் சேர்ந்து காப்பாத்திட்டு வரும்போது ஒருத்தவன் அறத்தை வச்சு நிறைய ஜாம்பி சாவடிப்பான். அவனை பாக்கத்துக்கு போறாங்க. அவனை பாக்கத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் ஜாப் இருக்கு, அந்த ஜாப் நீ முடிச்சிட்டனா உனக்கு வந்து $5 million தர அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே அவனும் சரி ஓகே சொல்லிடுறான். இப்ப அந்த லாஸ் வேகாஸ் உள்ள போறதுக்கு ஹெலிகாப்டர் மூலமா போக முடியாது, ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் கொண்டு போனா கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துடும், அது வந்து இல்லீகல். சோ நடந்து போயிட்டு அந்த கேஜினோ மேல இருக்கிற ஹெலிகாப்டர் மூலமா தப்பிச்சு வர முடியும். அதனால ஹீரோவும் மரியாவும் சேர்ந்து எம்பின்ற ஒரு பைலட்டை பார்க்க போறாங்க. இவங்களும் லாஸ் வேகாஸ்ல ஜாம்பி கிட்ட இருந்து நிறைய பேர் காப்பாத்தினவங்க தான். இப்ப இவங்க பண்ற ஒர்க் உங்களுக்கு பிடிக்கவே இல்ல, சோ ரொம்ப ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஒர்க் இருக்கு, இந்த ஒரு நாள் ஒர்க் நீ முடிச்சுட்டா உனக்கு $2 million தர அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எம்பி என்ன ஒர்க் எங்க போறன்னு கூட கேட்காம $2 million தரீங்களா, அப்ப நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை பார்க்க போறாங்க. அவன் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், ஒரே ஒரு குண்டை வச்சு 2-3 ஜாம்பி ஈஸியா காலி பண்ணுவேன். அப்படி காலி பண்றதை அவனே வீடியோ எடுத்து போட்டுருக்கான். சோ அவனை மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட டீல் பேசி ஓகே பண்ணிட்டு உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட்டினு வா, அவங்களுக்கும் ஷேர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதுனால அவனும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டைட்டன்ற ஒருத்தனை மீட் பண்ண போறாங்க. இவன் தான் பாத்தீங்கன்னா கேஜினோக்குள்ள இருக்கிற அந்த சேஃப் லாக் ஓபன் பண்றவன். அவங்க கிட்ட போயிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட காமிச்சு, நீ இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் ஓபன் பண்ண போற அப்படின்னு காட்டின உடனே அவன் வந்து இவ்வளவு பெரிய ப்ளூ பிரிண்ட் நான் எதுவும் பார்த்ததே கிடையாது, இது எனக்கு பெரிய விஷயம், கண்டிப்பா நான் இதை விட மாட்டேன், எனக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளவு பெரிய லாக் ஓபன் பண்றது என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ரெடி ஆயிட்டு அந்த வில்லன் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அப்ப டனகான சொல்றான், சரி ஓகே நீங்க எல்லாம் ரெடியா ஜாம்பி பிளேஸுக்கு போயிட்டு அந்த பணத்தை ஏத்தின ரெடியா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த யூடியூபர் கூட வந்து ஒருத்தனா சொல்றான், இப்ப எல்லாரும் ஜாம்பி பிளேஸுக்கு போக போறோம், அப்ப நான் வரல, நான் தெரிஞ்சே போய் சாவ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் டனகா அந்த கேசினோ மாதிரி இருக்கிற ஒரு பில்டிங் ரெடி பண்ணிட்டு அவனோட பிளான் எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க எல்லாரும் நடந்துதான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேகாஸ் என்டர் ஆக முடியும், எல்லாருமே சேஃபா உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஜாமிங் உங்களுக்கு கண்டிப்பா அட்டாக் பண்ண வரும், எல்லா ஜாமிங்களும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும், சோ நீங்க எல்லா ஜாமியும் ஈஸியா காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேசினோ உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் சேஃப் ஓபன் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துட்டு நீங்க டாப் ஃபுளோர் போனீங்கன்னா அங்க ஆல்ரெடி ஒரு ஹெலிகாப்டர் ரிப்பேர்ல இருக்கும், அந்த ஹெலிகாப்டர் நீங்க ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமா நீங்க தப்பிச்சு வந்துடலாம், இது வந்து காலைல போனீங்கன்னா ஈவினிங் குள்ள முடிச்சிடலாம், நீங்க இந்த பிளானுக்கு ரெடி அப்படின்னு கேக்குறான். இப்படி எல்லா பிளானும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டனகா வந்து இந்த மாதிரி நீங்க போகும்போது கண்டிப்பா என்னோட ஆள் ஒருத்தவங்க கூட வருவான் அப்படின்னு மார்ட்டின் இன்ட்ரோ கொடுக்குறான். மத்தவங்க எல்லாரும் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பொண்ணு கிட்ட போயிட்டு, நீ இந்த மாதிரி லாஸ் வேகாஸ் வெளியே இருக்கிற கேம்ப்ல வந்து வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, சோ உனக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும், அதனால என்ன இல்லீகலா உள்ள கூட்டு போ அப்படின்னு எனக்கு கூட்டின் போயிட்டுனா உனக்கு நான் வந்து 15 million தரேன். அப்ப அவன் பொண்ணு சொல்றா, உங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லையப்பா, பணம் இல்லாதனால நீங்க வந்து ஒரு ஹோட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க சொல்றது நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இல்ல நீ எனக்கு வழி மட்டும் காமிச்சு விட்டா போதும், கண்டிப்பா நான் உனக்கு $15 million பணம் தரேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு கேட்டு வந்து ஓகேன்னு சொல்லிடுறா. கேட்டுக்கு வந்து அவங்க அப்பா பிடிக்க பிடிக்காது, ஏன்னா அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்ட மீட் பண்ணவே இல்ல, அவன் மீட் பண்றதுக்கு கூட சான்ஸ் கொடுக்கல. கேட்டு வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க அப்பாவை கூடவே இல்ல, அதனால பாத்தீங்கன்னா கேட்டுக்கு அவங்க அப்பா மேல சம கோவம், அதனால அவர் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டா, அவர் எதிர்த்து எடுத்து பேசுவா. இப்ப பணம் தரதுனால அந்த பணத்தை வச்சு இங்க இருக்கிற பீப்புளுக்கு ஏதாவது செலவு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓகே சொல்லியிருக்கா. அப்போ அன்னைக்கு நைட்டு கீதா ரெண்டு பொண்ணும் கூட சேர்ந்து அந்த லில்லின்ற பொண்ணை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உள்ள போய் பணம் எடுத்துட்டு வரணும், எங்களுக்கு வழியை சொல்லு அப்படின்னு சொன்னதுனால லில்லி உங்க மூணு பேரும் உள்ள கொண்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. இதுல அந்த சேஃப் ஓபன் பண்ண பாத்தீங்களா, அவனுக்கு வந்து சுடவே தெரியாது, சோ அவனுக்கு வேண்டரை எப்படி சுடணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கத்து கொடுத்துருக்கான். அதே டைம் கேட்டு என்ன பண்றா, அந்த லாஸ் வேகாஸ்ல வாலண்டியர் ஓட்டின ஒரு பஸ்ஸை ஓடினு வரா, இவ கூடவே இவங்க அப்பா கூட வந்து டீம் எல்லாம் ஏறிக்கிறாங்க. அப்படியே இவன் அந்த லாஸ் வேகாஸ் கேம்ப் உள்ள என்டர் ஆகிறா. இப்படி என்டர் ஆனவ செக்யூரிட்டி யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்ல போய் நிப்பாட்டிட்டு அப்போ லில்லின்ற பொண்ணை இன்ட்ரோ கொடுக்குறா. இவருக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி உள்ள போனோம், என்ன நடக்கும், உள்ள எப்படி எல்லாம் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி இவளுக்கு தான் எங்க சேஃப் இருக்குன்னு தெரியும், ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி போய் பணம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, சோ இவ தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவா, சோ நீங்க இவங்க கூட போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வழி காமிச்சிட்டு அவ நீங்க எல்லாம் சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. இப்படி போன கேட்டு கீதாவோட பசங்களை மீட் பண்றா. கீதாவோட பசங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா பணத்தை எடுக்கிறதுக்காக உள்ள போயிட்டாங்க, உள்ள போனவங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றா. இது கேட்ட உடனே கேட்டு சம கோவப்பட்டு அந்த லில்லின்ற பொண்ணு போட்டு அடிச்சுட்டு, யார் கேட்டு நீ கீதாவை கூட்டு போன, கீதாக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க, அது கூட தெரியாம உள்ள கூட்டு போயிட்டு அவளை சாவடிச்சிட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்ப லில்லி சொல்றான், அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குன்னு தெரியாது, நான் எவ்வளவு வெயிட் பண்ணி பார்த்தா அவங்க வரவே இல்ல, சோ அதனால நான் மட்டும் வந்துட்டேன் வெளியே. அப்ப கேட்டு லில்லி கிட்ட கீதா சாவதை நீ பாத்தி அப்படின்னு கேட்கும்போது, கீதா சாவதை நான் பாக்கல, ஆனா கீதாவை தூக்கிட்டு போனாங்க, அது மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கேட்ட அவங்க அப்பா கிட்ட வந்து, இப்ப போற பிளேஸ்க்கு நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா வந்து, நீ எதுக்கு வர, நீங்களே வரக்கூடாது, நான் தான் உனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு எனக்கு வழி மட்டும் காமிச்சிட்டு இல்ல, நம்ம டீல் இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது அப்பா கேட்டு சொல்றா, இப்ப நான் அவங்க கூட வரக்கூடாதுன்னா நான் தனியா போவேன், தனியா உள்ள போய் செத்துட்டா அதுக்கப்புறம் நீங்க
தான் ஃபீல் பண்ணுவீங்க. சோ என்ன உங்க கூட கூட்டு போறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும் அவங்க அப்பாவுக்கு வேற வழியே தெரியல, சரி வா ஆனா நீ வந்து என் கண்ணு எதிர்க்கலே இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாரு. அது கேட்டும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்டு நம்ம கூட வர போறோம் அப்படின்னு சொல்றாரு அவங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த கம்பீன்ஸ்ன்ற அந்த செக்யூரிட்டி வந்துடுறான். இவன் வந்த உடனே அவங்க கிட்ட லில்லி போயிட்டு, நீ இந்த மாதிரி என் கூட உள்ள வரியா, உனக்கு 22,000 தர அப்படின்னு சொன்ன உடனே அவன் எதை பத்தியுமே யோசிக்காம ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணிட்டு பாஸ்டா வெளியே வராங்க. சுவாமி வந்து அவங்க காலி பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும் போது எந்த சுவாமிகளுமே இல்ல. இப்போ டைட்டர் வந்து என்ன எந்த சாமியுமே காணும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப லில்லி சொல்றா, மோஸ்ட்லி நார்மலா இருக்க எந்த சாமியுமே பகல் டைம் வெளியே வராது, ஆனா ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அதுங்க எல்லாம் வெளியே சுத்த ஆரம்பிச்சிடும். சோ நம்மளுக்கு இருக்கிற டைம் ஈவினிங் வரைக்கும் தான், அதுக்கு மேல நிறைய சாமி வர ஆரம்பிச்சிடும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு உரும்புற சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே எல்லாரும் மறைஞ்சுக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்னடா வருதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சாம்பி டைகர் வருது பாருங்க, வேற லெவல இருக்கும். ஒரு பக்கம் ஃபுல்லா சதிஞ்சு போன முகம், ஒரு பக்கம் ஃபுல்லா நார்மலா இருக்கிற டைகர். இதை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாம் இருக்கும், இது என்னடா புதுசா இருக்குது, டைகர் ரப்பர ஜாம்பியா மாறிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப வந்த டைகர் யாருமே பார்க்கல, அதனால கிளம்பி போயிருது. இந்த டைகர் போனதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாருமே அந்த கேஜுவல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே போயிட்டே இருக்கும் போது லில்லி என்ன பண்றா, கமெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உன்னோட கண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, உனோட கண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது கமெண்ட்ஸ் உனக்கு இல்லாத கண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கண்ணை கொடுக்குறான். கொடுத்த உடனே லில்லி வந்து அவனோட காலில் சுட்டுறான், காலில் சுட்டுட்டு அவனை கட்டி போடுறான். இதை பார்த்த உடனே மத்தவங்க யாருமே புரியல, எதுக்கு நீ இப்ப அவனை சுட்டுட்டு அப்படின்னு கேட்கும் போது லில்லி எக்ஸ்பிளைன் பண்றா, நீங்க எல்லாம் நார்மலா வந்து இந்த பணத்தை கொள்ள வச்சுட்டு போயில நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருக்கிற ஜாமிங்களை வந்து பொறுமையா வரும், அதுங்களை ஈஸியா சாவடிச்சு நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஆனா நீங்க பாக்குற விஷயம் வேற, ஆனா இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் வேற. இங்க அவங்களுக்கும் மேல இன்னொரு ஜாமிங்க கூட்டம் இருக்குது, அவங்கதான் வந்து ஆல்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஜாமிங்க நார்மலா பொறுமையா வரவே வராது, எல்லாமே சம ஃபாஸ்டா இருக்கும், அதுங்களை சுடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஜாமி கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த லாஸ் வேகஸ் நீங்க தான் தனிமைப்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஜாம்பி தலைவன் தான் பாத்தீங்கன்னா இந்த லாஸ் வேகஸ் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். இந்த லாஸ் வேகஸ் வந்து அந்த ஜாம்பி தலைவனோட கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள யாரெல்லாம் என்டர் ஆகுறாங்களோ அவனெல்லாம் இவன் ஜாம்பியை மாத்திடுவான். இந்த ஜாமிங் எப்படி ஃபாஸ்டா இருக்குன்னா, இந்த ஜாமிங்களோட கிங் எந்த ஒரு மனுஷனை கடிக்கிறானோ அவன் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாஸ்டான ஜாம்பியா மாறுவான். அந்த ஜாம்பியால கடிப்பற மத்தவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்லோவா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இந்த ஜாம்பி வந்து கத்திர சவுண்ட் கேக்குறதுனால லில்லி என்ன பண்றா, அவ வந்து இருக்கா அப்படின்னு சொல்றா. மத்தவங்க எல்லாரும் யார் வரா யார் வரா கேட்கும் போது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரெண்டு ஜாம்பியும் வருது. அந்த ரெண்டு ஜாம்பியில ஒரு ஜாம்பி பாக்கிறதுக்கு குயின் மாதிரி இருக்கு. இப்படி வந்த ஜாம்பி கமின்ஸ் மோந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இருக்க அவங்களை பார்க்க போகுது. இதே டைம் இன்னொரு ஜாம்பி கமின்ஸோட காலை புடிச்சிட்டு அதை தர தரன்னு வச்சுட்டே போகுது. அப்படியே அந்த குயினும் கிளம்பிடுறா. இப்படி குயின் அந்த கமின்ஸ் எழுத்துட்டு போறத கேட்டு வந்து பைனாக்கு வழியா பாக்குறா, இவங்க எங்க எழுத்துட்டு போறாங்க அப்படின்னு. இப்படி ஜாம்பி எழுத்துட்டு போன கமின்ஸ் வந்து நிறைய ஜாமியை வந்து கடிக்க ட்ரை பண்ணுது, ஆனா குயின் வந்து யாருமே கடிக்க விட மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜாமியுமே சைலண்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கிங் உள்ள என்டர் ஆகிறா. உள்ள என்டர் ஆன கிங்க பார்த்து மத்தவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அப்ப கிங் உள்ள வந்து குயினோட வயித்துல கிங்கோட குழந்தை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வளர குழந்தை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த கமின்ஸ் தூக்க சொல்றா. மத்த ஜாமிகள் அந்த கமின்ஸ் தூக்கின உடனே கிங் வந்து அவன் கையில கடிச்சு விட்டுறான். இப்ப கிங் டைரக்டா ஒரு மனுஷனை கடிச்சாங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஆல்பா ஜாம்பி, அவங்களும் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாங்க, நார்மல் ஜாம்பி மாதிரி ஸ்லோவா இருக்க மாட்டாங்க. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஜாமியுமே கடிக்க விடாம கிங்க கடிக்க வச்சிருக்க இந்த குயின். இப்படி கடிச்சிட்டவனா அவன உரத்தை தூக்கி போடுது. அப்படி தூக்கி போட்டவனா மத்த ஜாமிகள் தூக்கின்னு போகுது. இந்த சைடு ஹீரோட குரூப் எல்லாம் கேஷ்னர் இருக்கிற வழிக்கு போயிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு பில்டிங் குள்ள என்டர் வராங்க. அந்த பில்டிங் குள்ள நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூக்கம் மாதிரி செத்து போய் கிடக்குறாங்க, நிறைய பேர் வந்து தலைவடிச்சு செத்து போய் கிடக்குறாங்க. இப்படியே கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் நிறைய ஜாமிங்க வந்து நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்கு. அப்ப லில்லி சொல்றா, எந்த ஜாமியுமே தட்டி விட்டுறாதீங்க, எந்த ஜாமிக்கும் சத்தம் கொடுத்துறாதீங்க, இன்கேஸ் நீங்க சத்தம் கொடுத்துட்டு அந்த ஜாமிங்க எல்லாம் எழுந்துரும், அதனால நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஹீரோ என்ன பண்றான், சரி ஓகே இந்த ஜாமிக்குள்ளதான் நம்ம போகணும்ல, சோ நான் இதுக்கான வழி ரெடி பண்றேன், நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த அந்த லைட்டர் மாதிரி இருக்குது அவன் போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே போறான். இவனை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப யூடியூபர் கூட இருக்கிற அந்த பொண்ணு என்ன பண்றா, மார்டினை பாத்துட்டு உன் மேல நம்பிக்கை கிடையாது, நீ இந்த டீம்ல எதுக்கு ஜாயின் பண்றீங்கன்னு தெரியல, நீ அந்த டனக்கா குரூப்ல இருந்து வந்தானே, சோ உன்ன நம்ப முடியாது, நீ பின்னாடி நான் சுட்டாலும் சுட்டுருவ, சோ நீ முன்னாடி போன பின்னாடி உன ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அதனால என்ன பண்றா மார்டின், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான். இப்படி போற மார்டின் கரெக்டான வழியை மார்க் பண்ணிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த மார்க் பண்ண லைட்டை வேற ஒரு பக்கம் தூக்கி போட்டுறான். அப்போ பின்னாடி வர அந்த பொண்ணு நினைப்பா இந்த பக்கம் எல்லாரும் போயிருப்பாங்க நினைச்சிட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு, அந்த இடத்துல போவே முடியல. அப்படி போகும்போது ஒரு ஜாம்பி வந்து இடிச்சிடுறான். அந்த ஜாம்பி வந்து சத்தம் போடும்போது அந்த ஜாம்பியை கத்தி வச்சு குத்தி சாவடிக்கிறான். அப்படி குத்தி சாவடிச்ச உடனே அந்த ஜாம்பி கீழே வந்துடக்கூடாதுன்னு பொறுமையா புடிச்சு கீழே உட்கார வைக்கிறான். திரும்ப இன்னொரு ஜாம்பி கத்துது. அந்த ஜாம்பி கத்துனால திருப்பி இன்னொரு ஜாம்பி கூத்துட்டு அது மாதிரி பொறுமையா கீழே வைக்கிறான். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஜாம்பி கத்துனா அந்த ஜாம்பியை குத்திட்டு கீழே வைக்கும்போது அந்த ஜாம்பியோட கை பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மேல விழுந்துருது. அப்பவும் இந்த பொண்ணு இதுதான் கரெக்டான வழி நினைச்சிட்டு தப்பான வழியில போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது இவ சாவடிச்ச ஜாம்பி கை கீழே பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரம் கீழே விழுந்த உடனே சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட் கேட்டு நிறைய ஜாமிங்க எல்லாம் முழிக்க ஆரம்பிக்குது. எல்லா ஜாமி முழிச்ச உடனே அப்ப அந்த பொண்ணு ஆப்போசிட்ல வர எல்லா ஜாம்பியுமே காலி பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணி வெளியே போலான் ட்ரை பண்ணும்போது அந்த டோரை மார்டின் லாக் பண்ணிட்டான். அதனால அவளால வெளியே வர முடியல. அப்ப அந்த யூடியூபர் கேக்குறான், எங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும் போது மார்டின் கிட்ட. அப்ப மார்டின் சொல்றான், என் ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு இருந்தா மேபி ஜாம்பி கிட்ட கடிபட்டிருப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறான். அப்ப அந்த யூடியூபர் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்து விடுறா. விழுந்த உடனே இருக்க எல்லா ஜாமியுமே சுட்டு சாவடிக்கிறா. இப்படி சுடும் போது கூட எந்த ஜாமியுமே அவளை கடிக்கவே இல்ல, அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்ப மார்டின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, அவள் ஆல்ரெடி கடிபட்டுடா, அவன் இன்னொரு நேரத்துல மாறிடுவா, அவளை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றதுனால இவனுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறான். அதே டைம் நிறைய ஜாமியும்
வந்து இப்ப ரியலா அந்த பொண்ணை கடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்த அந்த பெட்ரோல் டேங்க அந்த யூடியூபர் சுட்டு வெடிக்க வைக்கிறோம். அதனால அது கூட இருந்த ஜாமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா வெடிச்சு சதுருது. அதுக்கப்புறம் எல்லாருமே கேசினோட என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ அவங்களுக்குரிய ஒர்க் எல்லாத்துக்குமே அலோகேட் பண்றான். லில்லியும் மார்ட்டினியும் நீங்க போய் வெளியே செக்யூரிட்டியா இருங்க, ஏதாவது ஜாமி வந்து அதை சுட்டு சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியே அனுப்புறான். அப்ப எம்பியை நீ போயிட்டு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணு சொல்லிட்டு மேல அமைச்சு விடுறான். அதுக்கப்புறம் டைரக்டர் நீ போய் லாக் ஓபன் பண்ணி சொல்லி அவன் கூட பேண்டரையும் அமைச்சு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்ண டைம்ல அவன் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் உன்ன விட்டு பண்ணதுக்கு சாரி, உங்க அம்மா ஜாம்பியா மாறதுனால நான் கொலை பண்ணதுனால நீ என் மேல கோபமா இருப்பேன்னு தெரியும், சோ அதுக்காக சாரின்னு அப்படி சொல்லும் போது அப்ப அவன் பொண்ணு வந்து நான் அதனால ஒன்னும் கோபமா இல்ல, எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், என்ன சமாதானப்படுத்துறது நீங்க ஏன் வரல, என் கூட நீங்க ஏன் இல்ல அப்படின்னு கேட்கும் அப்ப அவங்க அப்பா வந்து உன் கூட பேசும்போதெல்லாம் உங்க அம்மா நாப எனக்கு வர ஆரம்பிக்குது, அதனாலதான் நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இந்த சீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டச்சிங்கா இருக்கும். இதே டைம் அந்த பணம் இருக்கிற லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போனவங்க நிறைய ஜாமிங்களை சாவடிச்சுட்டு அங்க இருக்க கேட் எல்லாம் வெடிச்சு ஓப்பன் பண்ணிட்டு அந்த சேஃப் கிட்ட போறதுக்கு முன்னாடி அப்போ அந்த டைரக்டர் சொல்றான், அந்த சேஃப் கிட்ட போனாலும் நம்ம செத்துருவோம், நிறைய டிராப் வச்சிருக்காங்க, இந்த டிராப் எல்லாம் எப்படி வந்து ரிவீல் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப வேண்டே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல கீழே போறான். இதே டைம் அந்த ஜாம்பிங் ஒரு ரூமுக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த இடத்துல கீதா கூட சேர்ந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே இப்ப உயிரோட தான் இருக்காங்க, இன்னும் ஜாம்பியா மாறல. அப்ப அந்த மூணு பேர் ஒரு பொண்ணு கிங் போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான். இப்படி இந்த ஜாம்பி கிங் அடிச்சிட்டு இருக்கும்போது குயின் என்ன பண்றான், அந்த ஹீரோ குரூப் தேடி போயிருக்கான். இப்படி போனவ வெளியே நின்று இருந்த மார்ட்டின் எல்லியை பாக்குற, பாத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இப்ப மார்ட்டின் அவளை சுடாம அவளை வந்து ஒரு கயிறு வச்சு லாக் பண்ணிடுறான். அப்ப இன்னொரு ஜாம்பி அட்டாக் பண்ண வரும்போது அந்த ஜாம்பியை லில்லி சுட்டு சாவடிக்கிறான். அப்ப லில்லி மார்ட்டின் கிட்ட அதான் குயினை புடிச்சிட்டல உனக்கு தேவையான நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ மார்ட்டின் அந்த குயினை திருப்பி போட்டு அவ கழுத்துல பாத்தீங்கன்னா கம்பி வச்சு கரகரகரன்னு அறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஜாம்பி குயின் வந்து சாவும் போது பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி கத்துறத கிங்கும் கேட்டுறான். அப்ப லில்லி அவன் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேக்கும் அவன் தலையை துண்டா எடுத்து இந்த தலைக்கு எவ்வளவு ரேட் தெரியுமா மார்க்கெட்ல, இந்த தலையை எடுத்துட்டு போயிட்டு தனக்கா கிட்ட கொடுத்துட்டோம்னா அது மூலியமா அவர் எவ்வளவு கோடி சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு லில்லி சொல்றா, ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டா போதாதா, அதுக்கு நீ இப்படியா சாவடிப்ப, இப்ப நீ சாவடிச்சதா கிங்க கேட்டிருப்பானே, நம்ம சாவடிக்கு வரமாட்டா அப்படின்னு கேட்கும்போது பிளட் சாம்பிள் வச்சுட்டு ஒரு யூஸும் கிடையாது, இப்ப தலைக்குள்ள இவளுக்கு மூளை இருக்குது, இந்த மூளை எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, எப்படி இவங்க எல்லாம் வந்து இன்னும் சாவாம இருக்காங்க, தலை வெட்டி எடுத்த கூட இதை பத்தி உயிரோடு இருக்குது, சோ இதை வச்சு நாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அப்போ லில்லி எதுவும் பேச முடியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இதே டைம் அந்த லாக்கர் ரூம் காமிக்கிறாங்க. அப்போ வென்ற என்ன பண்றான், லிப்ட் வழியா கீழே போனவன் ஒரு ஜாம்பியை புடிச்சிட்டு மேல இருந்து வரான், எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஜாம்பியோட கட்டலாம் அவுத்து விட்டுட்டு தேட நடந்துப்போம் அப்படின்னு சொல்றான். அந்த ஜாம்பி என்ன பண்ணுது, இவங்களை ஸ்மெல் பண்ணிட்டு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வருது. அப்ப டக்குன்னு அந்த யூடியூபர் சுட்டு சாவடிக்கிறான். திருப்பி வேண்டர் கீழே போறான், கீழே போயிட்டு இன்னொரு ஜாம்பியை கூட்டினு வரான். இந்த டைம் என்ன பண்றான், ஒரு ஜாம்பியோட கையை அவனே பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ்ல சுட்டு எடுத்துட்டு வந்து இந்த அவனோட தீனின்னு சொல்லிட்டு அந்த கையை அந்த லாக்கர் பக்கத்து தூக்கி போறான். அதனால அந்த கையை ஸ்மெல் பண்ணிட்டு அந்த ஜாம்பி போயிட்டே இருக்கு. இப்படி போற ஜாம்பி ஃபர்ஸ்ட் ஒரு டிராப்ல மாட்டுது, அந்த டிராப்ல பாத்தீங்கன்னா நிறைய அம்புங்க வந்து குத்துது. அப்படி இன்னொரு டிராப் போகும்போது துப்பாக்கி வந்து சுடுது. அப்படியே தாண்டிட்டு போயின்னு இருக்கும்போது இன்னொரு டிராப் பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பி அப்படியே சுக்குநூறு நசுக்கி சாவடிக்குது. அப்ப டேட்டர் வேண்டர் கிட்ட சொல்றான், அவ்வளவுதான் மூணு டிராப் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்ப மூணு டிராப்பும் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இந்த பயமே கிடையாது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறோம். இப்ப கீழே இருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல நாளைக்கு ஈவினிங் பிளான் பண்ணியிருந்த அந்த நியூக்ளியர் பாம் இன்னைக்கு ஈவினிங் வெடிக்க போகுது, சோ இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பாம் வெடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல இன்ஃபர்மேஷன் போகுது. அப்ப அந்த நியூஸ் பாத்துருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா செம்ம அப்செட் வராங்க. இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் நம்மளால எப்படி அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டு அதுல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது உடனே ஹீரோ எம்பி கால் பண்ணி ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப எம்பி வந்து ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்களா ஹெலிகாப்டர் எடுத்துலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஹெலிகாப்டர் வந்து போக ஆரம்பிக்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் எம்பி அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கிறதுக்காக ஹெலிகாப்டர் ரெடியா தான் இருக்கு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். அதனால எல்லாரும் லாக்கர் கிட்ட போறாங்க. லாக்கர் கிட்ட போன உடனே டைரக்டர் கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் லாக்கர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அப்ப டைரக்டர் கணக்கு பண்ணிட்டு இன்னும் 30 நிமிஷம் ஆகும் லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்ப ஹீரோ சொல்றான், நம்மளுக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கு, அதுல 30 நிமிஷம் பெரிய விஷயமே கிடையாது, சோ 30 நிமிஷத்துல நீ பணத்தை எடுத்துட்டேன்னா நம்ம மேல எடுத்து போறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு பறந்து போயினே இருக்கலாம், சோ அதனால நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது, ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப டைரக்டர் இந்த 30 நிமிஷம் எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருங்க, நான் போய் லாக்கர் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர்ல காது வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கிறான். இப்படியும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. இதே டைம்ல மத்தவங்க எல்லாரும் வேற ஏதாவது டோர் ஓப்பன்ல இருந்தா லாக் பண்ணிடுங்க, இல்லன்னா ஜாமிங் எல்லாம் வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றதுனால அதனால மத்தவங்க எல்லாரும் போய் டோர் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி லாக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கேட்டு என்ன பண்றா, ஒரு லாக் மட்டும் ஒழுங்கா லாக் பண்ணாம அவங்க அப்பா கிட்ட லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போறான். இதே டைம் ஜாம்பி கிங் ஜாம்பி குதிரையில வரான். இப்படி வந்தவன் குயின் வந்து தலையில முண்டமா இருக்கிறது பாக்குறான். அப்படியே அவ கிட்ட வந்து அவளோட வயித்துல காது வச்சு பாக்குறான், அவனோட குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் டைரக்டர் பொறுமையா லாக் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்க எல்லா பணத்தையும் பாக்குறாங்க. இந்த பணத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதே டைம் அந்த கிங் என்ன பண்றான், குயின் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட பிளேஸ்ல வச்சுட்டு அந்த குயினோட வயித்துல இருந்து அவனோட குழந்தைய எடுத்து பாக்குறான். அந்த குழந்தை செத்து போய் கிடக்குது. இந்த குழந்தைய பார்த்த உடனே செம்மையா கத்த ஆரம்பிக்கிறான். இதனால மத்தவங்க எல்லா ஜாம்பியும் கோவப்பட ஆரம்பிக்குது. இதனால கோவப்பட்ட கிங் அவன் பிளேஸ்ல இருந்து எல்லா ஜாம்பியுமே அதாவது ஆல்பா ஜாம்பி எல்லாத்தையுமே கூப்பிடுறான். அதனால எல்லா ஜாம்பியுமே இவங்க இருக்கிற அந்த கேஜினோ பக்கம் போயிட்டு இருக்கு. இதே டைம் எல்லாரும் என்ன பண்றாங்க, பணத்தை லோட் பண்ணிட்டு இருக்காங்க பேக்ல. அப்போ லிலி என்ன பண்றா, மார்ட்டின் பேக்ல வந்து குயினோட தலை இருக்குது. அந்த தலையை எடுத்துட்டு இந்த பணத்தை என்ற மிஷினை தூக்கி அதை வச்சிடறான். இப்படி எடுத்துட்டு இருக்கும் போது கேட் வந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிட்டான். அப்ப கேட் எங்க போனோம் சொல்லிட்டு ஹீரோ தேடிட்டே இருக்கிறான். அப்பதான் கேட்டை காமிக்கிறான். கேட் இவங்க இருக்கிற பிளேஸ் விட்டு வெளியே வந்து அந்த கிங் இருந்த பிளேஸுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு வண்டி உள்ள மறைஞ்சிருக்கிறான். இவன் மறைஞ்சிருக்கிற எந்த ஜாமியும் பார்க்காம அந்த கெசினோ உள்ள இருக்க எல்லாருமே சாவடிக்கிறதுக்காக எல்லா ஜாமியும் ஓட ஆரம்பிக்குது. இப்படி எல்லா ஜாமியும் போனதுனால கேட் வந்து கீட்டாவை தேடி அந்த கிங் இருந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இதே டைம் ஹீரோ என் பொண்ணு எங்க போயிருப்பான் தெரியும், அவளை போய் காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப மரியா நானும் கூட வர அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோ
ப்ரோ நீ எதுக்கு வர, நீ வேணாம்னு சொல்லும் போது அப்ப மரியா சொல்றா, நான் ஒண்ணும் பணத்துக்காக உன் கூட வரல, உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்காக மட்டும் தான் நான் வந்த உன் கூட, சோ இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே இவன் கொஞ்சம் ஹாப்பியா வரும். அந்த டைம் லிப்ட் ஓப்பன் ஆகுது. லிப்ட் ஓப்பன் ஆன உடனே உள்ள அந்த ஜாம்பிங்லாம் வெளியே வந்து மரியாவோட தலையை பிடிச்சி அப்படி திருப்பி விட்டுருது. அவ்வளவுதான், மரியா அப்படியே ஸ்பாட் டெட். இதனால கோவப்பட்ட ஹீரோ எல்லா ஜாம்பிங்களும் பாத்தீங்கன்னா சுட்டு சாவடிக்கிறான். மத்த எல்லாரும் சேர்ந்து அந்த ஜாம்பியை சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜாம்பிங்லாம் வந்ததுனால தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப மார்ட்டின் ஒரு லாக் இருக்கும், அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு அவன் மட்டும் தப்பிச்சு வெளியே போறான், மத்தவங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிடுறான். மார்ட்டின் இல்லைக்கு சொல்றான், நான் பணத்துக்காக மட்டும் இதை பண்ணவே இல்லை, எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது, எங்ககிட்ட இல்லாத பணமா அந்த பேங்க்ல இருக்கு, இந்த ஜாம்பி தலை மட்டும் இருந்தா போதும், இப்ப இந்த லாக்ல இருக்கிறத விட 10 மடங்கு பணம் நாங்க சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறான். இப்படி போன உடனே லில்லி என்ன பண்றா, இப்படி துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வேண்டரை கிட்ட இருந்து கட்டிங் மிஷினை வாங்கி அந்த கட்டிங் மிஷின் வச்சு செவத்துல ஓட்டப்பட்டு இருக்கா. இதே டைம் இந்த லிப்ட ஓடச்சுக்கிட்டு நிறைய ஜாமிங்க வர ஆரம்பிக்குது. அந்த ஜாமிங் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வேண்டரியும் டைரக்டரும் சுட்டு சாவடிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கிங்கும் உள்ள வரா. கிங்கு உள்ள வந்த உடனே கிங்குக்கு தலையில பாத்தீங்கன்னா ஒரு இரும்பாலான கவசத்தை போட்டுருப்பான். ஏன்னா ஜாமிங்க தலையில சுட்டதான் சாவுங்கல, சோ அந்த இரும்பாலான கவசத்தை போறதுனால டைரக்டரும் வேண்டரியும் மாத்தி மாத்தி சுடுறாங்க. ஆனா அந்த குண்டு அவன் தலைமையில இருக்க இரும்பல் போறதுனால இந்த கிங் வந்து சாவ மாட்டான். அப்ப வேண்டரே கையில துப்பாக்கில வந்து டைரக்டர் கொடுத்துட்டு கிங்கு கிட்ட சண்டை போறதுக்கு போறான். அந்த கிங்கு வேண்டரை போட்டு செம்மடி அடிக்கிறான். அடிச்சுட்டு அவன கையில கடிக்கலான்னு வரும்போது அந்த டைம் டைரக்டர் அவன் கையில வச்சிருந்த இரும்பு வச்சு அந்த கிங் அடிச்சிடறான். அந்த கிங் அடிச்சுட்டு வேண்டரைய லாக்கர் உள்ள தள்ளிட்டு டோரை மூடுறான். டோரை மூடும் போது அந்த கிங் டைரக்டரை கடிச்சு அப்படி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் மாட்டின் அந்த குயினோட தலையை எடுத்து வந்துட்டு இருப்பான். அப்படி எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு சந்தேகம் வருது. அப்போ அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பேக்ல பணத்தை என்ற மிஷின் இருக்கிறதுனால செம்ம காண்டா வரும். அதே டைம் இந்த ஜாம்பி டைகர் வந்து இந்த ஜாம்பி டைகர் வந்து இவனை செம்ம கிளி கிளிக்குது, இவனை வேற லெவல்ல கடிச்சு சாவடிக்குது. அதுக்கப்புறம் லில்லி ஹீரோ அந்த யூடியூபர் மூணு பேரும் அந்த கட்டிங் மிஷின் வச்சு செவத்துல ஓட்ட போட்டு அந்த இடத்துல தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு வெளியே வரும்போது எல்லா ஜாம்பியுமே அந்த கேஜினோ ஹால் இருக்கும், அந்த ஹால்ல இருக்கு. இப்ப அந்த ஹால் தாண்டி தான் அங்க இருக்க லிப்ட் மூலம் மேல போக முடியும். இவங்க வெளியே வரும்போது எல்லா ஆல்பா ஜாம்பிகளும் பாத்தீங்கன்னா இவங்க செம்மியா கடிக்க வர ஆரம்பிக்குது. கடிக்க வரதுனால இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்போ அந்த யூடியூபர் ஜாம்பி கடிச்சிருது. சோ இப்ப மத்த ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக அவன் உடம்புல இருந்த பாம லாக்க எடுத்துறான். அப்போ நிறைய ஜாமி வந்து அவனுக்கு கடிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த இடமே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகுது, நிறைய ஜாமி வந்து செத்து போகுது. அதுக்கப்புறம் தப்பிச்சு போனா லில்லியும் ஹீரோவும் அப்படியே லிப்ட் வழியா ரூஃப் டாப் போறாங்க. இப்படியே லிப்ட் வழியா மேல வந்தாங்க, ஹெலிகாப்டர் ஏறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்ப கரெக்டா கிங்கு என்டர் ஆகும். அதனால கிங்க பார்த்து சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிங்கோட தலையில ஷீல்டு இருக்கிறதுனால கிங்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அப்ப லில்லி அவகிட்ட இருந்த குயினோட தலையை எடுத்து அவ தலையில துப்பாக்கி வச்சு இப்ப நீ எங்களுக்கு போக விடலன்னா உன் குயின் தலையை சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிருக்கா. இதனால அந்த கிங்கு எதுவுமே பண்ணாம சைலண்ட் ஆகுறான். இதே டைம் லில்லி எம்பியையும் ஹீரோவையும் நீங்க ரெண்டு பேர் கிளம்பி போவாங்க, என்ன பத்தி நீங்க ரெண்டு பேர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஹெலிகாப்டர் இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க அப்படி போகும்போது வில்லன் கையில வச்சிருந்த அந்த கம்பியை வச்சு லில்லியோட கையில குத்திடுறான். குத்திட்ட உடனே லில்லி பாத்தீங்க ஒரு இடத்துல லாக் ஆகி நிக்கிறான். அப்ப அவளோட கையில குயினோட தலை இருக்குது. அந்த தலையை அப்படியே மேல இருந்து கீழே போட்டுறான். கீழே போட்ட உடனே அந்த குயினோட தலை அப்படியே சுக்குநூறா சதறி போகுது. இதனால காண்டான அந்த கிங் லில்லியை கடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ எம்பி கிட்ட என் பொண்ணு முதல்ல காப்பாத்தணும், என் பொண்ணு அந்த பில்டிங்ல தான் இருக்கிறா, அந்த பில்டிங் போ அப்படின்னு சொல்றதுனால எம்பி வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி கிங் அந்த பில்டிங்கு போறான். அந்த பில்டிங் போகும்போது கரெக்டா எல்லா ஜாம்பிங்களும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு அவங்களை சேஸ் பண்ணி வந்துட்டே இருக்கு. கூடவே அந்த கிங்கும் வந்துட்டு இருக்கான். அப்ப கேட்டு கரெக்டா கீதாவை பாத்துறான். கீதா கூட இருந்து இன்னொரு பொண்ணையும் பாத்துட்டு உங்களை யாராவது கடிச்சிருக்காங்களா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கும் போது அப்ப கீதா ஃப்ரெண்டும் எங்களை யாருமே கடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டு வரும்போது அந்த கமின்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஜாம்பியா மாறி இருக்கான். அந்த ஜாம்பியா மாறினவ கீதா கூட இருந்த இன்னொரு பொண்ணை கடிச்சிடறான். இப்படி கடிச்சு முடிச்சுட்டு அவன் கேட்ட கடிக்க வரும்போது கேட்டு வந்து அவனை சுட்டு சாவடிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோ அவன் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு மேல இருந்து ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டு இருக்கான். அவன் பொண்ணு தெரியிட்டு இந்த பக்கம் ஜாம்பி கிங் கேட்ட எப்படியாவது காலி பண்ணு சொல்லிட்டு நிறைய ஜாமிங்க அனுப்புது. நிறைய ஜாமிங்க போயிட்டு அவளை கடிக்க வரலாம் ட்ரை பண்ணும்போது கேட்டு வந்து எல்லா ஜாம்பியுமே சுட்டு சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ எங்க கன் ஃபயர் நடக்குதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கேட்ட காப்பாத்துறதுக்காக வில்லன் பக்கத்தை சுடுறா. வில்லன் பக்கத்தை சுடுறதுனால பாம் வெடியுது. பாம் வெடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, வில்லன் கிட்ட தப்பிச்சு ரூஃப் டாப் போறாங்க. ரூஃப் டாப் போயிட்டு அங்க இருந்து ஹெலிகாப்டர்ல மூணு பேரும் ஏறாங்க. மூணு பேரும் ஏறும் போது கரெக்டா கிங் வந்துடுறான். ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு எம்பி ட்ரை பண்ணும்போது அந்த ஹெலிகாப்டர் உள்ள கிங் வந்துடுறான். அப்ப ஹெலிகாப்டருக்குள்ள ஹீரோக்கும் கிங்குக்கும் செம்ம சண்டை நடக்குது. அந்த சண்டையில கிங் வந்து ஹீரோவை போட்டு செம்ம அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு இருக்கும் போது இவன் வந்து துப்பாக்கியை சுட ட்ரை பண்றான். அப்படி துப்பாக்கியை சுடும் போது அந்த குண்டு வந்து எம்பியோட ஷோல்டர்ல பட்டுது. இருந்தாலும் எம்பி இப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஹெலிகாப்டர் ஓடிட்டு தான் இருக்கா. ஆனா இந்த கிங் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சண்டை போடுறான். அதனால ஹெலிகாப்டர் ஓடுற எம்பி இந்த கிங் வந்து ஹீரோ கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் ஆட்டி ஆட்டி ஓடிட்டே இருக்கிறான். இதனால அந்த ஜாம்பிக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுதுனால ஹீரோ வந்து ஜாம்பி சுடலான்னு சொல்லி துப்பாக்கி எடுக்கும் போது அந்த துப்பாக்கி எடுக்கிற கையை ஜாம்பி உடச்சு விட்டுருது. இப்படி கையை உடச்ச உடனே துப்பாக்கி வந்து கீழே வந்தது. திரும்பவும் ஜாம்பிக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிற டைம்ல துப்பாக்கி எடுத்தாலும் ஹீரோ போகும்போது அவனோட கழுத்துல இருந்து ஜாம்பி கிங் கடிச்சிடறான். இவன் கடிச்சிட்டு இருக்கும் போது அவனோட பொண்ணு ஒரு இரும்பு வச்சு ஜாம்பியோட தலையில அடிச்சிடறா. அதனால ஜாம்பிக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகுது. இப்படி பேலன்ஸ் மிஸ் ஆகுதுனால ஜாம்பி கிங்கோட தலையில ஹீரோ சுட்டு சாவடிக்கிறான். இவங்க சண்டை பண்ற இதே டைம்ல நியூக்ளியர் பாம்பு அமிச்சிட்டாங்க. அந்த பாம்பு போயிட்டு அந்த லாஸ் வேகாஸ்ல வெடியுது. வெடிஞ்ச உடனே அதோட எஃபெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் இல்லாம கீழே தள்ளி விட்டுருது. இந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து சுத்தமா நொறுங்கி போகுது. அப்ப டனகாவை காட்டுறாங்க. டனகா வந்து மார்ட்டின் கிட்ட இருந்து போன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எந்த ஒரு போன் காலுமே வரல. அப்ப டனகா புரிஞ்சுக்கிறான் மார்ட்டின் எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆக்சிடென்ட் முடிச்சு பாக்குற. முடிச்சு பார்க்கும்போது ஈட்டாவும் செத்து போயிட்டா, அந்த பைலட் ஓட்டினா, அந்த எம்பியும் செத்து போயிட்டா, அவங்க அப்பா மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கிட்ட போய் அழுதுகிட்டே இருக்காரு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நான் உங்க கூட பேசாம இருக்கு சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சாரி கேக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா செத்து போறாரு. செத்து போன அடுத்த செகண்ட்ல ஒரு ஜாம்பியா மாற பாக்குறாரு. ஏன்னா இந்த ஆல்பா ஜாம்பி அவரை கடிச்சிருந்தனால இவரும் ஆல்பா ஜாம்பியா மாற
மாற ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள கேட் வந்து அவங்க அப்பாவை சுட்டு சாவடிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு பிளைட் எல்லாம் வருது. பிளைட் எல்லாம் வந்து கேட்ட வந்து ரெஸ்கியூ பண்ணி கூட்டும்போது அதுக்கப்புறம் நியூக்ளியர் பாம்பு எடுஞ்ச இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து வேன் டிரைவ் வெளியே வரும். ஏன்னா அவன் அந்த சேஃப் குள்ள இருந்ததுனால அவனுக்கு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சும் ஒண்ணுமே ஆகல. அந்த சேஃப் குள்ள இருந்து வெளியே வரவன் அங்க இருந்த பணத்தை பேக்ல எடுத்து போட்டு வெளியே வரான். வெளியே வந்தவன் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். அப்போ ஒரு காரை பாக்குறான். அந்த கார்ல ஏறிக்கிட்டு ஒரு பிரைவேட் ஜெட்டோட கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரைவேட் ஜெட் வேணும், நான் மெக்சிகோ போகணும் அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் இவனோட லுக்க பாத்துட்டு அங்க பிரைவேட் ஜெட் எல்லாம் வந்து ரெண்டு கொடுக்கறதுல அப்படின்னு சொல்லும் போது அப்ப வேன் டிரைவ் அவங்கிட்ட இருந்து கட்டுக்கட்டான படத்தை தூக்கி வெளியே வைக்கிறான். வெளியே வச்சுட்டு இப்ப சொல்லுங்க பிரைவேட் ஜெட் இருக்கா இல்ல அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த ரிசப்ஷனிஸ்ட் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்றான். அந்த பிரைவேட் ஜெட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப ஏர் ஹோஸ்டஸ் அவனுக்கு ஷாம்பன் கொடுக்கும் போது அவன் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட நீங்களும் சேர்ந்து குடிங்க அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது இவனுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணுது. டக்குனு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் முகத்தை கண்ணாடில பாக்குறான். அப்போ கிங் அடிச்சதுனால மூஞ்சில வந்து காயம் வந்திருக்கும். அந்த காயத்தை செக் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் அவனோட கை வலிக்கிறதுனால கையை செக் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான் அந்த கிங் வந்து இவனை கடிக்க வரும்போது டைரக்டர் வந்து அடிச்சிருப்பான். இவனை நினைச்சிருப்பான் அந்த கிங் கடிக்கல நினைச்சிருப்பான். ஆனா அந்த கிங்கோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா ஆழமா படாம லைட்டா பட்டிருக்கு. இந்த லைட்டா பட்டதுனால இப்ப எஃபெக்ட் வந்து ரொம்ப டிலேவா காட்டுது. இந்த காயத்தை பார்த்த உடனே வேண்டரை வந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் எதுக்கு சிரிக்கிற நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்ப மெக்சிகோ சிட்டி போறான். மெக்சிகோ சிட்டி போயிட்டு இவன் ஜாம்பி எப்படி லாஸ் வேகாஸ் டோட்டலா ரெஸ்ட்ரிக்ட் ஏரியாவை மாத்தி அந்த இடத்துல பாம்பு போட்டவங்களோ இப்ப அதே மாதிரி மெக்சிகோ சிட்டியும் ஆக போகுது. அதை தான் நினைச்சு இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க.